டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மனிதனுடைய வாழ்விலே மிக உயர்ந்த வெற்றிகளை காண்பதற்கு மிக பெருமதியானது நேரம், காலம். உயிர் கூட பலருக்கு போய் திரும்பி வந்திருக்கின்றது, பல சம்பவங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த நேரம் மீண்டும் வரவே வராது. ஆக நேர முகாமைத்துவம் சரியாக கடைப்பிடிப்பவர்கள் மிக உயர்ந்த உளவியல் சார்ந்த சக்தி உள்ளவர்களாக கொள்ளப்படுகின்றார்கள். அப்போ இந்த நேர முகாமைத்துவத்தில் எல்லோரும் நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். நேரத்தை சரியாக முகாமை செய்யாவிட்டால் சோம்பேறித்தனம், மெத்தனம், பிறர் ஒத்துழைப்பு இல்லாமை, பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்தல், திட்டமிடப்படாமை, புத்திசாலித்தனம் அற்ற தீர்மானங்கள், இந்த காரணங்களால் நேர முகாமை சிதைக்கப்படுகிறது அல்லது நேர முகாமையை சரியாக கை கொள்ள முடியாதவர்கள் இவ்வாறான பண்புகளை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆகவே குறிப்பிட்ட நேரத்தில் வினைத்திறனாக ஒரு வேலையை செய்து முடித்தல், அப்போ அந்த வினைத்திறனாக வேலையை செய்வதற்கு அந்த நேரத்தை பயன்படுத்துதல், இதற்கு சரியான திட்டமிடல் வேண்டும். அப்போ சரியான திட்டமிடல் இல்லை, ஒரு திட்டமிடல் சரியாக இல்லாதவர் தான் நேர முகாமைத்துவம் அற்றவராக காணப்படுவர். அவர் ஒரு ஆளுமை உள்ள உள ஆற்றல் உள்ளவராக காணப்பட மாட்டார். எனவே இந்த நேர முகாமையை சரியாக கையாள்வதற்கு செய்ய வேண்டிய வேலைகளை முறையாக திட்டமிட வேண்டும். முன்னுரிமை அடிப்படையில் பட்டியலிட வேண்டும். என்னென்ன என்னென்ன நான் செய்ய போகின்றேன், எது முதலாவதாக நான் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்தல், பாருங்க கன்சன்ட்ரேஷன் ஒன்றில் நேரம் இருந்தால் அது வெற்றிகரமாகவும் சரியாகவும் இருக்கும். கன்சன்ட்ரேஷனை வெவ்வேறு இடத்துக்கு நாங்கள் விட்டோம்டா செய்ய முடியாது. அது ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எல்லாராலும் அதை செய்ய முடியாது. இடையூறுகளை அகற்ற வேண்டும். பாருங்க தடைகள் வரும், இடையூறுகள் வரும். அப்போ சரியாக திட்டமிட்டிருந்தால் அந்த தடைகளை அகற்றுவதற்கான நுட்பங்கள் தெரியும். ஆனால் திட்டமிடப்படாவிட்டால் அந்த நுட்பங்கள் எங்களுக்கு தெரியாது. அப்போ தடைகள் வர திகைச்சு போயிடுவோம், எங்களால் மீள முடியாது, அல்ல அதுக்குள்ளே விழுந்துடுவோம். ஆகவே அதை எண்ணி சரியாக பார்த்து அந்த தடைகளை முன்கூட்டியே தெரிந்து அதை தவிர்ப்பதற்கான உத்திகளை கையாள்வதற்கான தேர்ச்சி உள்ளவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக வேலையில் செய்கிறதுக்கு உடல் ரீதியாக உள ரீதியாக இன்வால்மென்ட், அப்போ ஈடுபாட்டுடன் செய்தல் இதுதான் மிக முக்கியமானது. எந்த வேலையும் யாரும் செய்யலாம், அதை ஈடுபாட்டுடன் செய்கின்ற பொழுது அதில் மிகப்பெரிய வெற்றியை காண்பதுடன் அதில் தடைகள், பிரச்சனைகள், தோல்விகள் வந்தால் உடனடியாக அவற்றை தகர்க்க முடியும். அந்த ஈடுபாடு அந்த வெற்றியை கொடுக்கும், தடைகளை தகர்த்து எறியும். அப்போ இதில் ஈடுபாட்டுடன் எந்த விஷயத்திலும் வேலை செய்கின்ற பொழுது இந்த நேர முகாமைத்துவத்தில் ஒரு வெற்றிகரமான சூழலை காண முடியும். அப்போ ஒரு வேலையை செய்வதற்கு தயாராதலும், பிறருடைய ஒத்துழைப்பை பெறுதலும். அப்போ பாருங்க ஒரு மிக கட்டுக்கார நேர முகாமைத்துவம் செய்கின்ற ஒருவர் பிறருடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வர். பிறருடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போ அணி முகாமைத்துவம், சேர்ந்து செயற்படுதல், மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல், மற்றவரோடு இணைந்து வேலை செய்வதற்கான தேர்ச்சி, இந்த இவ்வளவு பண்புகளும் இருக்கின்ற பொழுது அவர் நேர முகாமைத்துவத்தை கையாளக்கூடியவராக இருப்பார். அந்த நேர முகாமைத்துவத்தை சரியாக கையாள்பவர் உளவியல் ரீதியாக ஒரு வெற்றிகரமான முகாமையாளராக, ஒரு வெற்றிகரமான மனிதனாக மையத்துள் வாழ்வாங்கு வாழ முடியும். வணக்கம்.